ட்ரேடிங் பல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முக்கியமாக ஒரு நாள் கம்பெனி ஸ்டாக்கை பற்றி டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த நாலு ஸ்டாக்குமே எஃப்எம்சிஜியில் வருது. இந்த நாலு ஸ்டாக்குமே, ஸோ இந்த நாலு ஸ்டாக்குமே வந்து என்னென்னா, ஒரு நம்ம ஒவ்வொரு மக்களுடைய சார்ந்து இருக்கிறது எஃப்எம்ஜி. அது என்னென்னா ஃபுட் ரிலேட்டடு. ஓகே, நீங்கள் ஐடிசி எடுத்துக்கோங்க. ஐடிசி வந்து எல்லாருக்கும் நேரம் வருது, ஐடிசி சிகரெட் தான் வரும். ஆனால் ஐடிசி சிகரெட் மட்டும் கிடையாது, ஐடிசி வந்து நிறைய ஃபுட் ரிலேட்டடோட கம்பெனிஸோட டைஅப் இருக்குது. அவங்களே நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எப்பி நூடுல்ஸ், அதுமாதிரி ஐடிசி பருப்புகள், அதுமாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. சரிங்களா, சிகரெட் மட்டுமே அவங்களுடைய கான்சன்ட்ரேட் கிடையாது, எஃப்எம்ஜி வந்து மெயின். ஏன்னா சிகரெட் வந்து எப்போ வேணால் பேன் பண்ணலாம், எஃப்எம்ஜி வந்து எப்போவுமே தேவை. எந்த ஒரு இப்போ லாக்டவுனாக இருக்கட்டாலும் அந்த எஃப்எம்ஜி ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை. சரிங்களா, ஸோ இந்த நாலு கம்பெனியுமே நீங்கள் வந்து இந்த லாக்டவுன் அப்போ, அதாவது 7500 ரூபீஸ்க்கு 7500க்கு வந்து சில நிஃப்டி, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பாருங்கள், அந்த நாலு ஸ்டாக்குமே வந்து ஒரு லெவலை டச் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஐடிசி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து எப்போனா மார்ச் 25th நமக்கு வந்து ஒரு லாக்டவுன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட 140 ரூபாய்க்கு வந்திருந்த ஸ்டாக்கு ஐடிசி இன்றைக்கி வந்து 200 ரூபாய்க்கு டச் ஆகிருக்கு. அதாவது 200, அதாவது வந்து மார்ச் 25th, ஏப்ரல், மே ரெண்டே மாதத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 60 ரூபா ஏறியிருக்கு. ஓகே, இங்கேருந்து மேலே ஏறிருக்கு, அப்புறம் கீழே ஒரு 8800 வந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் கீழே இறங்கி, ஸோ மறுபடியும் மேலே போயிருக்கு. ஓகே, மார்க்கெட் ஏற ஏற மேலே ஏறிட்டே இருக்குது. ஸோ நானும் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் இந்த எஃப்எம்ஜி ஸ்டாக் வந்து மெயினாக இந்த நாலு ஸ்டாக் சொல்லியிருப்பேன். ஸோ பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த நாலு ஸ்டாக்கை பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே வந்து அதாவது இந்த 7500 வந்துச்சு இல்லையா, அப்போ 130 ரூபா 140 ரூபாய்க்கு வந்த ஸ்டாக்கு இன்றைக்கி 200 ரூபா டச் பண்ணிருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது மேரிக்கோ. ஸோ மேரிக்கோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பாருங்கள், கிட்டத்தட்ட நான் காமிக்கிறேன் பாருங்கள் மேரிக்கோ. ஸோ மேரிக்கோ கிட்டத்தட்ட 230 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஓகே, இன்றைக்கி பாருங்கள் 350 ரூபாய்க்கு போயிருக்கு, கிட்டத்தட்ட 100 ரூபா ஏறிருக்கு மேரிக்கோ. ஓகே, அதே மாதிரி டாபர் பாருங்கள், டாபர் லோ, டாபரோட அந்த லோ அந்த இந்த டயத்தில் பாருங்கள், மார்ச் 25 அந்த டயத்தில் பாருங்கள், அதோட லோ வந்து 390 ரூபா, ஹை பாருங்கள் 518 ரூபா, கிட்டத்தட்ட 100 ரூபா மேலே ஏறி பாருங்கள், கீழே இறங்கி இருக்கு, சும்மா மேலே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப் மூமெண்ட். ஸோ நம்ம இங்கே வாங்கியிருக்கலாம், ஒன்று இங்கே மிஸ் பண்ணவங்க வந்து நம்ம இங்கே வாங்கியிருக்கலாம். மார்க்கெட் 8800 வரைங்க, 421 ரூபா வந்துட்டு நீங்கள் 470 ரூபா 50 ரூபா ஏறியிருக்கு. அதேமாதிரி ஜோதி லேப் பாருங்கள், ஜோதி லேப் அது இந்த லாக்டவுனுக்கு அப்புறம், லாக்டவுன் அப்போ எவ்வளோ இருப்பாருங்க, கிட்டத்தட்ட 88 ரூபாய்க்கு வந்திருந்தது, 120 ரூபாய்க்கு போயிட்டு மறுபடி கீழே இறங்கியிருக்கு, கிட்டத்தட்ட 30 ரூபா மேலே ஏறி இப்போ கீழே இறங்கியிருக்கு, கீழே கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு வந்துட்டு இப்போ உனக்கு வந்து 105 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இந்த லெவல், இந்த இது கன்சாலிடேட் லெவல். ஓகே, மார்க்கெட் மேலே ஏறுது. ஓகே, ஸோ இந்த நாலு கம்பெனியுமே இந்த அதாவது எஃப்எம்ஜியில் வருது, எஃப்எம்ஜியில் வருது ஒரு நல்ல ஃபியூச்சர், அதாவது லாங் டைமுக்கு ஒரு நல்ல ஸ்டாக்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நம்ம வந்து ஓகே, இது வந்து நம்ம டெக்னிக்கலாக வந்து நம்ம வந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கு, எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து இதே மாதிரி நிறைய எஃப்எம்ஜி ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. இன்னொரு ஏன் வந்து நான் இப்போது வந்து எஃப்எம் இந்த நாலு ஸ்டாக்கை பற்றி சொல்கிறேன்னா, இப்போதைக்கு ஜிடிபி க்ரோத் வந்து இந்த குவார்டர்லி ரிசல்ட் வந்திருக்கு, எதிர்பார்த்தது போன தடவை வந்து 4.7 வந்து எதிர்பார்த்தது 2.1, ஆனால் ரிசல்ட் வந்து 3.1 வந்திருக்கு. ஓகே, ஸோ இது எப்படி வே பண்ண போகுதுன்னு தெரில. ஒரு ஏன்னா வந்து ஒரு நெகட்டிவ்லும் ஒரு பாசிட்டிவ் அவ்வளோதான், அதாவது எதிர்பார்த்தோட கொஞ்சம் கூட இருக்குது அவ்வளோதான். ஏன்னா வந்து 4.7, அது 7.something இருந்தது, பிலோ 6 வந்து, பிலோ 5 வந்து, இன்றைக்கி பிலோ 4 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ எக்கனாமிக் க்ரோத் வந்து அந்த லெவலில் தான் இருக்குது, இந்த லாக்டவுன்னால், கொரோனா இம்பேக்ட்னால. ஸோ மார்க்கெட் கீழே இறங்க இறங்க இந்த இதை மாதிரி எஃப்எம்ஜி ஸ்டாக்ஸ்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க, சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அதனால தான் வந்து இந்த நாலு ஸ்டாக்ஸ் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரே டயத்தில் இறங்கி மேலே ஏறி இருக்கு, கிட்டத்தட்ட
இதெல்லாம் வந்து இது இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 60 ரூபாய் இருக்குது, இதெல்லாம் 100 ரூபாய் இருக்குது, டாபர் 100 ரூபாய் இருக்குது, மேரிக்கோ 100 ரூபாய் இருக்குது, ஜோதுலேப் வந்து 30 ரூபாய் இருக்குது. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா பிலோ 500க்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது வந்து 500க்குள்ளே தான் இருக்குது, இதுவும் 400க்குள்ளே இருக்குது, இது வந்து பொதுவாக வந்து 100 அந்த லெவலில் தான் இருக்குது, இது வந்து 200க்குள்ளே தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு லாங் டைமுக்கு இந்த மாதிரி ஸ்டாக்லாம் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? சரிங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபண்டமெண்டலாக பார்க்கலாம். ஸோ ஃபண்டமெண்டலாக என்ன மாதிரி இருக்குது ஒன்று விஷயத்தை பார்க்கலாம் வாங்க. ஸோ ஸ்க்ரீனர் டாட் இந்த சைட் நல்ல ஒரு சைட்டு. ஸோ நம்ம ஐடிசி நம்ம எடுத்துக்கலாம். ஐடிசி எடுத்துக்கிட்டோன்னா இது ஐடிசி வந்து நான் அவங்க சொல்ல இல்லையா, ஸோ இது எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸு, ஹோட்டல்ஸு, பேக்கிங்கு, பேப்பர் போட்ஸு, அக்ரி ரிலேட்டடு, ஸோ இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்திங்கன்னா 242,587 கோடி ரூபாய். ஸோ எவ்வளோ பெரிய கம்பெனி பாருங்கள், கரண்ட் ப்ரைஸ் இவ்வளோ இருக்குது. இந்த புக் வேல்யூ வந்து 47.58 ரூபா இருக்குது. பிஇ ரேஷியோ வந்து 16 இருக்குது. ஆர்ஓ வந்து 22.69 இருக்குது. ஸோ இந்த இந்த பிஇ வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது நம்ம செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது அண்டர் வேல்யூடா ஓவர் வேல்யூடா நியூட்ரலான்னு பார்த்துக்கலாம். ஸோ 52 ஸ்லோ பாருங்க, 134 அதாவது 135 ரூபா டச் பண்ணி இன்றைக்கி 200 ரூபாய்க்கு போயிருக்கு பாருங்க. டிவிடன் இது வந்து நல்ல ஒரு டிவிடன் கொடுக்குற ஒரு கம்பெனி, நல்ல ஒரு சேல்ஸ் க்ரோத் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பியர் அனாலிசிஸ் பார்த்துக்கலாம். ஓகே, ஐடிசியோட என்னென்ன பியர் அனாலிசிஸ்லாம் பார்த்துக்கலாம், டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் பற்றி இருக்குது. ஓகே, அப்புறம் வந்து இதோட குவார்ட்டர் ரிசல்ட். ஸோ குவார்ட்டர் ரிசல்ட் இப்போது இனியும் வரல குவார்ட்டர் ரிசல்ட்டு. ஸோ நீங்கள் இதில் வந்து அப்டேட் ஆகலை, இப்போ 2019 வரை தான் இருக்குது. ஸோ அந்த குவார்ட்டர் ரிசல்ட்டு வந்தால் நீங்கள் பாருங்கள், ஐடிசி குவார்ட்டர் ரிசல்ட் வந்தோடனே. ஸோ அதை வச்சுட்டு நம்ம அதை ட்ரை பண்ணலாம் இங்கே. அதுக்கப்புறம் அதோடய ப்ராஃபிட் லாஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை வச்சு ப்ராஃபிட் லாஸ் எப்படி இருக்குது, ஸோ நெட் ப்ராஃபிட்டு பாருங்கள். இப்போது அது 2018 2019 ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்குது. ஓகே, இப்போ 2020 வந்து நமக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட அப்படியே கிராஜுவலாக ஏறிட்டே வருது பாருங்கள். ஸோ 2008 3,150 கோடி ரூபா, 3,300 கோடி ரூபா, 4,100 கோடி ரூபா, 5,000 கோடி ரூபா பாருங்கள். அப்படியே கிராஜுவலாக ஏறிட்டு வந்துட்டுருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் 15,000 கோடி ரூபா இருக்குன்னு சொல்ல வந்து எதிர்பார்க்குறது. ஓகே, ஸோ நீங்கள் அதோடய பேலன்ஸ் ஷீட்டு ஸோ எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு கம்பெனி, கீழே இறங்கினாலும் நீங்கள் வந்து வாங்கி போட்டுக்கலாம் லாங் டேமுக்கு. ஓகே, ஸோ இது ஒரு நல்ல ஒரு கம்பெனி ஐடிசி. அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா டாபர். டாபர் இண்டியா, டாபர் இண்டியா மார்க்கெட் கேபிட்டலேஷன் 82,425 கோடி ரூபா, கரண்ட் ப்ரைஸ் வந்து 466 ரூபா. ஓகே, ஸோ 52 லோவாக டச் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். ஓகே, இதுவும் டிவிடெண்ட் கொடுக்குற ஒரு கம்பெனி, சேல்ஸ் க்ரோத் வந்து 2.67% இருக்குது. ஓகே, இது கொஞ்சம் ஓவர் வேல்யூட தான் இருக்குது, கொஞ்சம் கீழே இறக்க வாய்ப்பு இருக்குது, கீழே இறங்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சார்ட் பாருங்கள், கீழே இறங்கி மேலே ஏறி, கீழே இறங்கி மேலே ஏறி இருக்குது. ஸோ கீழே வரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே அனலைஸ் பண்ணிக்கலாம், டெக்னிக்கல் அனலைசஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, அதாவது இதெல்லாம் வந்து என்னென்னா ஜீரோ டெபிட் ஃப்ரீ கம்பெனி, அதாவது கடன் இல்லாத கம்பெனிஸ். அது டாபர் பாருங்கள், டெபிட் ஃப்ரீ கம்பெனி, கடன் இல்லாத கம்பெனி. ஓகே, ஸோ அதனுடைய அவங்களுடைய காம்படிட்டர்ஸ் யாரும் பார்த்துக்கலாம், மேரிக்கோ, ஜோதி லேப்ஸ், அதை நான் எடுத்திருக்கேன், ஜோதி லேப்ஸ், இமாமி, இமாமி வந்து ஓகே இமாமி இருக்குது, ஜோதி லேப்ஸ், மேரிக்கோ, கோத்ரேஜ் கன்சியூமர். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய காம்படிட்டர்ஸ், எஃப்எம்சியோட காம்படிட்டர்ஸ். இங்கே இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். குவார்ட்டர் ரிசல்ட், குவார்ட்டர் ரிசல்ட்டு பாருங்கள், கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு. போன குவார்ட்டரில் வந்து 398 கோடி ரூபா இருந்த நெட் ப்ராஃபிட் இந்த அளவு 281 கோடி ரூபா தான் வந்திருக்கு. பட் இருந்தாலும் நல்லா பெர்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அவ்வளோ தூரமாக வந்து கீழே இறங்கலை, இந்த கொரோனா இம்பேக்டெல்லாம் ரொம்ப இறங்கலை, கிட்டத்தட்ட ஒரு 90 கோடி ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப மோசமாலும் போகலை. ஓகே, ஸோ அவங்களோட ப்ராஃபிட் லாஸ் ப்ராஃபிட் லாஸ் பார்த்திங்கன்னா பாருங்கள் பாருங்கள் ஸோ அப்படியே வந்து கிராஜுவல மேலே ஏறிட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ அவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ஸோ 10 இயர்ஸில் வந்து 32% கொடுக்குது, 5 இயர்ஸில் வந்து 29%, 3 இயர்ஸில் வந்து 26.79%, லாஸ்ட் இயர் வந்து 26% கொடுத்துருக்கு.
அப்புறம் சேல்ஸ் க்ரோத் எவ்வளோ இருக்கும் பார்த்துக்கலாம் நீங்கள். ப்ராஃபிட் க்ரோத்து, கம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத்து, ஸ்ட்ரைக் ப்ரைஸு, ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து 10 இயர்ஸ், இதெல்லாம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறது கம்பெனிஸ். இதே நம்ம ஐடிசி பார்த்திங்க 10 இயர்ஸ் வந்து 32% கொடுத்துருக்கு, லாஸ்ட் இயர் வந்து 26% கொடுத்துருக்கேன். ஓகே, நம்ம வந்து ஐடிசி பார்த்தோம் இல்லையா, ஸோ மறுபடியும் இன்னொரு ரெண்டு ஓப்பன் பண்ணிக்கலாம், அப்புறம் கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே ஐடிசி பார்த்தீங்களா, டெபிட் ஃப்ரீ கம்பெனிஸ், ஓகே. ஸோ அதோடய ரிட்டர்ன்ஸ் பாருங்கள் இங்கே. லாஸ்ட் இயர் வந்து 23% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, 10 இயர்ஸில் வந்து 27% கொடுத்துருக்கு. டாபன் வந்து 10 இயர்ஸில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு, 32% கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். 32% கொடுத்துருக்கு. இதே வந்து மேரிகோ எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பாருங்கள். மேரிகோ வந்து ரிட்டர்ன்ஸ், இதுவும் வந்து டெபிட் ஃப்ரீ கம்பெனி, ஓகே, 33% கொடுத்துருக்கு. டாபர் 32% கொடுத்துருக்கு, இது 34% கொடுத்துருக்கு பாருங்கள். ஜோதி லேப்ஸ், ஸோ ஜோதி லேப்ஸ் வந்து ஓகே, இனி டெபிட் ஃப்ரீ கம்பெனி ஆகல, ரெடியூஸ் ஆகிட்டு இருக்குது, அந்த நோக்கி போயிட்டு இருக்குது. இது வந்து 14% கொடுக்குது, லாஸ்ட் இயர் வந்து 16% கொடுத்துருக்கு, ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து மேரிகோ, ஸோ மேரிகோ பற்றி ஃபுல்லாக பார்த்துலாம் பண்ணமோ. மேரிகோ வந்து அதுக்கு 45,000 கோடி ரூபா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், கரண்ட் ப்ரைஸ் இவ்வளோ இருக்குது. ஸோ லோ வந்து 233, ஹை வந்து 404. இதுவும் டிவிடெண்டு கொடுக்குற கம்பெனிஸ் தான், ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோடய பாருங்கள், கீழே இறங்கி மேலே போயிருக்கு பாருங்கள், எவ்வளோ கீழே 240 ரூபாய்க்கு வந்து 340 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. இது டெபிட் ஃப்ரீ கம்பெனி. அப்புறம் இதோடைய சேல்ஸ் இதெல்லாம் பார்த்து குவார்ட்டர் ரிசல்ட் பார்க்கும்போது போன தடவை 272 கோடி ரூபா வந்தது நெட் ப்ராஃபிட், இந்த தடவை 194 கோடி ரூபா வந்திருக்கு, ஓகே. ஸோ இந்த கொரோனா இம்பேக்ட்னால், ஸோ அதனால் ஒரு கீழே இறங்கி அந்த ரிசல்ட் வரும்போது கீழே இறங்கி வந்திருக்கும், இறங்கி இப்போ அதுவும் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. சேல்ஸ் க்ரோத்தும் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது, ஓகே. ஸோ க்ரோத்து, ப்ராஃபிட் க்ரோத்து, ரிட்டர்ன் எவ்வளோ கொடுக்குதுன்னு பாருங்கள், ஓகே. ஸோ இதை தான் அவங்க பேலன்ஸ் ஷீட்டு, ஸோ அவங்க பேலன்ஸ் ஷீட் பார்த்துக்கலாம் நீங்கள். டோட்டல் லைபிலிட்டிஸ் பாருங்கள், போனதோட இதோட அதிகமாக தான் இருக்குது. அப்புறம் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாருங்கள், அதிகமாக தான் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, ஃபிக்ஸ்டு அசெட்ஸு, அதுவும் கூட தான் இருக்குது, ஓகே. இங்கே நிறைய விஷயங்கள் பார்த்துக்கலாம், கேஷ் ஃப்ளோ, ரேஷியோ, எல்லா இன்ஃபர்மேஷன் இங்கே பார்த்துக்கலாம். சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜோதி லேப் போகலாம். ஜோதி லேப் அது வந்து ஓகே, இது வந்து 4,000 கோடி ரூபா தான் இதோடய கேபிட்டலைசேஷன், இதை கம்பேர் பண்ணும்போது. அதனால தான் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது, ஓகே. 85 ரூபா வந்துட்டு இப்போ 305 ரூபாய்க்கு போயிருக்கு, ஓகே. இதுவும் டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனிஸ் தான் பாருங்கள். மார்க்கெட் இங்கே வரைக்கும் மேலே வரைக்கும் போயிட்டு கீழே இறங்கி மேலே ஏறியிருக்கு, ஓகே, மேலே போயிட்டுருக்கு. ஸோ இதுவும் இது டெபிட் ஃப்ரீ கம்பெனி ஆகிட்டுருக்கு, ஓகே. இது வந்து கன்சர்ன்ஸ் வந்து என்னென்னா, இங்கே வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் டிக்ரீஸ்டு 4.23%, அதை கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் குவார்ட்டரில், பிகாஸ் இந்த கொரோனா இம்பேக்ட்னால இது செல் பண்ணியிருக்காங்க, ஓகே. -2.3% குறைஞ்சிருக்காங்க ப்ரொமோட்டர்ஸ், ஓகே. லாஸ்ட் அதுக்கப்புறம் வந்து குட் புவர் க்ரோத் ஆஃப் லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து க்ரோத் வந்து 6.50 தான் புவர் க்ரோத். அதே மாதிரி இங்கே ஐடிசியும் நம்ம வந்து ஒன்லி பாசிட்டிவ் மட்டும் பார்க்கக்கூடாது இல்லையா, நெகட்டிவும் பார்க்கணும் இல்லையா கம்பெனி பற்றி. ஸோ டெலிவர்ட் புவர் க்ரோத் வந்து 6.5%, ஓகே. இதுவும் ஒஸ்ட்டு கேஸ் வந்து 6.5%. மேரிகோ வந்து லாஸ்ட் 5 இயர்ஸில் ஒஸ்ட் கேஸ் வந்து கிட்டத்தட்ட 9.10%, 9.5% கொடுத்துருக்கு டெலிவர் க்ரோத்து, ஓகே. கன்வியஸ் டெலிவர் புவர் க்ரோத்து லாஸ்ட் 5 இயர்ஸில் 10%. அப்புறம் டாபர் பார்த்திங்கன்னா, டாபர் வந்து ஒஸ்ட் கேஸில் லாஸ்ட் 5 இயர்ஸில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3.82%, ஓகே. அப்புறம் வந்து இது ட்ரேட் ஆகிட்டுருப்பாங்க 12.48 டைம்ஸ் புக் வெளியை விட ஒரு 13 மடங்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்னா, அப்படி பார்க்கும்போது என்னென்னா, வந்து ஓவர் வேல்யூடு கண்டிப்பாக கீழே இறங்கலாம், கீழே இறங்கும்போது இது வாங்கிக்கலாம், ஓகே. அப்புறம் மாரிக்கோ வந்து புக் வேல்யூடோட கிட்டத்தட்ட 15% அதிகமாக இருக்குது. ஸோ கீழே என்னென்ன ஓவர் வேல்யூடு ஆயிடுச்சுன்னா கீழே இறங்கும். ஸோ கீழே இறங்கும்போது இதை மாதிரி கீழே 2280
இதை மாதிரி வரும். ஸோ அப்போ வாங்கிக்கலாம், வாங்கிட்டு மறுபடியும் மேலே போகும். நம்ம ஸ்டாக் மார்க்கெட் நிஃப்டி மேலே போய் ஏற ஏற இந்த ஸ்டாக் மேலே ஏறிட்டு. ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் பாருங்கள், பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுடைய இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஆடிட்டர்ஸ் இல்லை ஃபினான்ஷியல் அட்வைசர், ஸோ இவங்களெலாம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ இது வந்து கம்பெனிஸோட நம்ம டெக்னிக்கல் எப்படி இருக்குது, ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குன்னு ஒரு அனலைசிங். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலுமே இந்த பேலன்ஸ் ஷீட்டு ஸோ இதெல்லாம் பாருங்கள். லாஸ்ட் 5 இயர்ஸ் எப்படி இருக்கு, இப்படி க்ரோத் எப்படி இருக்குது, இந்த லாஸ்ட் 5 அட்லீஸ்ட் 10 இயர்ஸ் இல்லாட்டெலாம் லாஸ்ட் 5 இயர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ மித்த செக்டர் கம்பெனிஸோட எஃப்எம்ஜி வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் தரும். ஏன்னா வந்து இது அன்றாட தேவைகள் தயாரிக்கிற கம்பெனிஸ், அன்றாட தேவைகள் ஃபுட் ரிலேட்டட் தயாரிக்கிற கம்பெனிஸ். ஸோ அதனால தான் வந்து இதை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். அதனால் வந்து நான் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நிறைய எஃப்எம்ஜி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அடுத்து அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஒரு 2-3 கம்பெனி சேர்த்து பார்க்கலாம், அது அனலைசஸ் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் இதே மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரியும் அது எப்படி இருக்குன்னு. ஸோ கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி இது ஒரு 60 ரூபா கொடுத்துருக்கு. ஸோ இது ஒரு 100 ரூபா ஏறி இருக்குது, இதுலேயும் ஒரு 100 ரூபா ஏறி இருக்குது ரெண்டே மாதத்தில். இது ஒரு 30 ரூபா இருக்குது. ரிலையன்ஸில் பார்த்தீங்கன்னா, பட் ரிலையன்ஸ் வந்து நியூஸ் பேஸ்னால இன்வெஸ்டர்ஸ் வரனால போய் மேலே போயிருக்கு. ஸோ அது வந்து ஆயில் பேஸ்டு. ஓகே, அப்புறம் நெட்ஒர்க் ரிலேட்டட் ஜியோனால் அது மேலே போயிருக்கு. ஸோ அதேமாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அது வந்து நியூஸ் பேஸ்டு மேலே நிறைய ஸ்டாக் ஹோல்டர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. ஃபேஸ்புக் அது மாதிரி நிறைய கம்பெனிஸ் உள்ளே வராங்க. இப்போ நம்ம ஐடியாவில் வந்து கூகுள் இன்வெஸ்ட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க, பட் வந்து கண்ணி கன்ஃபர்மேஷன் நியூஸ் இன்னி கிடைக்கல. ஸோ அதனால் பார்த்து அதில் ட்ரேட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணக்கப்புறமா அந்த ஸ்டாக்லாம் சூஸ் பண்ணுங்கள். எஃப்எம்ஜி வந்து எப்போவுமே வந்து தேவைகள் இருக்கிறதுனால அது ஒரு நல்ல ஒரு செக்மெண்ட்டு. ஸோ அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸை கன்சல்ட் பண்ணிக்க கம்பல்சரி அட்வைஸ் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. எஸ்ஐபி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபியூச்சர்ஸில் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற கம்பெனிஸ் இதெல்லாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.